மகாத்மா காந்தியின் 153வது பிறந்தநாளை முன்னிட்டு நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. திருநெல்வேலியில் கிரீன் சிட்டி சார்பாகவும் ஸ்மார்ட் சிட்டி சார்பாகவும் கிரீன் சிட்டியின் தலைவர் லயன் திருமலை முருகன் தலைமையில், லயன்ஸ் கிரீன் சிட்டியின் தலைவர் சொர்ண கணேஷ், செயலாளர் விஜயன் நடராஜன், பொருளாளர் செபஸ்டியன் ஜி, ஸ்மார்ட் சிட்டியின் தலைவர் மணிகண்டன், செயலாளர் சங்கர், பொருளாளர் பாலமுருகன் உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள். மேலும் நெல்லை லயன்ஸ் கிளப் சார்பாகவும் அதன் மூத்த தலைவரும் ஸ்மார்ட் சிட்டியின் தலைவர் மணிகண்டன் இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையும் சிறப்பாக செய்திருந்தார். இந்நிகழ்ச்சியில் அனைத்து அரிமா சங்க உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து நலத்திட்ட உதவிகள் மற்றும் மரக்கன்றுகள் நடப்பட்டது. அண்ணல் மகாத்மா காந்திஜியின் பிறந்த தினத்தை திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி சார்பாகவும், திருநெல்வேலி கிரீன் சிட்டி சார்பாகவும், திருநெல்வேலி கிளப் சார்பாகவும் மற்றும் காந்தி சேவா சங்கம் சார்பாகவும் சிறப்பாக இந்த மாவட்ட கலெக்டர் வளாகத்தில் உள்ள இந்த காந்தி சிலைக்கு மாலை அணிந்து கௌரவப்படுத்தப்பட்டது. உண்மையிலே ஒரு சிறப்பான நிகழ்வு. இன்றைக்கு இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, அதில் அகிம்சை வழியில் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தவர் அண்ணல் மகாத்மா காந்தி அவர்கள். அவரோட நினைவை போற்றும் விதமாக அவரோட பிறந்த நாள் தான் இன்றைக்கி வந்து எங்களோட லைன்ஸ் கிளப் சார்பாக கௌரவப்படுத்தியிருக்கோம். அதற்கு எங்கள் சங்க தலைவர்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிகிறோம். இன்றைக்கி நாங்கள் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காந்தி சிலைக்கு ஒரு 15-16 ஆண்டுகள் ஆண்டும் எங்களோட கிரீன் சிட்டி மற்றும் எங்களோட அறிம சங்கம் மற்றும் முத்துசாமி சார் ரெட்டி தாசி சார் இவரோட சார்பாக கலெக்டர் அந்த சிலையை வந்து எங்களிடம் ஒரு வருத்தமான விஷயம். மாவட்ட நிர்வாகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த சிலையை மாவட்ட நிர்வாகமே கண்டுகிட மாட்டேங்க அப்படிங்கிற ஒரு வருத்தமான செய்தி. ஏன்னா தொடர்ச்சியாக நாங்கள் இந்த சிலையை நாங்கள் தான் இவ்வளோ நாள் பராமரிச்சிடும். அந்த அடிப்படையில் இப்போ நாங்கள் இவ்வளோ நாள் செஞ்சுருந்தோம். இப்போ எங்களோட ஸ்மார்ட் சிட்டி அவர் மணிகண்டன் சங்கரவேலு பாலமுருகன் இவங்களாம் அடுத்து தொடர்ச்சி அதை எடுத்து செய்கிறாங்க. உண்மையிலே அவர்களுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சொல்கிறோம். உண்மையிலே இந்த சுதந்திர தினத்தில் இந்த சாரி காந்திஜியின் பிறந்த தினத்தில் நம்ம எடுக்கக்கூடிய குறிக்கோள் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் அகிம்சை வழியில் நமக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தார். அதே மாதிரி அவரோட குறிக்கோள்களை செயல்படுத்த வேண்டும் மற்றும் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா எண்ணற்ற கொலைகள் தொடர்ச்சியாக நடந்துட்டு இருக்குது. கொலைகள்லாம் நடக்காமல் இருக்குன்னா அகிம்சை வழியில் போராடணும். நல்ல கருத்துக்களை மக்கள்கிட்ட போதிச்சா தான் இந்த மாதிரி தவறுகள்லாம் குறைகிறதுனால நிச்சயமாக அவரோட பிறந்த தினத்தில் திருநெல்வேலி மாவட்டம் ஒரு நல்ல ஒரு சிறந்த மாவட்டமாக இருக்கணும். எந்த ஒரு தவறும் இல்லாத அளவுக்கு சிறப்பான மாவட்டமாக இருக்கிறது எங்களோட அறிமுக சங்கத்தின் சார்பாகவும் ஸ்மார்ட் சிட்டி சார்பாகவும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்துக்கோ. நன்றி வணக்கம். வணக்கம். கிரீன் சிட்டியுடைய செக்ரட்டரி, இன்று நடைபெறக்கூடிய காந்தி ஜெயந்தி விழா இன்று அண்ணன் சுப்பிரமணிய நம்ம அண்ணன் மணிகண்டன் தலைமையில் ஸ்மார்ட் சிட்டியின் சார்பாகவும் எங்களுடைய கிரீன் சிட்டியின் சார்பாகவும் மிக சிறப்பாக நடைபெற்றது. இன்று நடந்த விழாவில் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு 15 பேர் 10 பேர் 12 பேர் வேட்டி சிலைகள் நாங்கள் வணங்கினோம். அதுபோக அந்த ஸ்மார்ட் சிட்டியின் சார்பாக 2 மரக்கன்றுகள் நாங்கள் இந்த வளாகத்தில் நட்டிருக்கோம். இதுபோல் தொடர்ந்து இந்த பணிங்கிறது இந்த லைன்ஸ் கிளப்பில் தொடர்ந்து இந்த சேவையை வந்து தொடர்ந்து அண்ணன் திருமலைமுருகனை, மணியண்ணன், சங்கரனை, பாலமுருகனை அவங்களோட இணைஞ்சு நாங்களும் இந்த இயக்கத்தில் ஒன்றா சேர்ந்து இந்த சேவைகள் தொடர்ந்து செஞ்சிகிட்ருக்கோம். இதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு வாழ்த்துக்களையும் அதையும் சொல்கிறாங்க. உங்களால் முடிஞ்ச உதவியை காந்தி ஜெயந்தி திரும்பவும் நீங்களும் செய்யணும்னு சொல்லி எங்களுடைய கிளப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.